யூனிட்ல இருக்கிற எல்லாருமே என்னை வந்து பாவம் இந்த ஆளுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சிம்பத்தி பார்வையோடய பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஹீரோயின் உங்க கதையில வர்ற ஒரிஜினல் லவ் ஜோடி நம்ம ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்கா. ஐய, கேவலமா இருக்கு இந்த ட்விஸ்ட். என்ன அந்த பொண்ணு, எனக்கு நான் அவ்வளோ மட்டமான டேஸ்டா என்ன, போய் போய் ஒன்ன நான் லவ் பண்ணுவானா என்னால. சை, ஹே டார்லிங், சும்மா ஜோக் பண்ண. உனக்கு தெரியும் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன். ஜோக்குன்னு சொல்லிட்டு மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, உனக்கு தெரியாத நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவ எங்கிட்ட வந்து என்ன சொல்றா தெரியுமா, மேடம் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுங்க சார், உங்களை உருகி உருகி லவ் பண்ணிருக்காரு போல இருக்கு, அவர் அவ்வளவு விரும்பி இருக்காரு உங்களை, நீங்க நிஜமாவே லக்கின்னு சொல்றா. அந்த பொண்ணா, இதுவரையா இது எப்ப நடந்துச்சு நான் கவனிக்கவே இல்லையே, நான் ஷார்ட்ல பிஸியா இருந்தேன். ஓகே ஓகே, இப்ப தனியா பத்து வருது. அதான் அந்த பொண்ணு நான் அவளுக்கு டயலாக் சொல்லி கொடுத்த போது உன்னை பார்த்து சிரிச்சுதா, நான் கூட அப்ப நினைச்சேன் என்னடா சரியான லூஸா இருக்கும் போல இருக்கு, டயலாக்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம உன்னை பார்த்து சிரிக்குதேன், இப்பதானே தெரியுது மேடம். சரி, இதை பத்திலாம் கவலைப்படாத, நான் அந்த பொண்ணுட்ட சொல்லிடுறேன். என்ன, நம்ம அந்த ஜோடி இல்லனா? ஆமா, அதான உண்மை. யூ டோன்ட் வரி, நான் அந்த பொண்ணுட்ட எப்படியாவது கன்வே பண்ணிடுறேன். அதாவது இந்த படத்துடைய கதை வந்து உண்மையாவே டைரக்டருடைய பழைய காலத்து காதல் கதை தான், ஆனா அந்த காதல் கதையில வர்ற அந்த தெய்வீக காதலி தேவி இல்ல அப்படிங்கறத அந்த பொண்ணுக்கு எப்படியாவது கன்வே பண்ணிடுறேன். ஓ, அதாவது அவ்வளோ உருகி உருகி லவ் பண்ணது நம்ம இல்லைன்னு சொல்ல போறீங்க அப்படிதானே? நம்ம லவ் பண்ண கதையெல்லாம் போய் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளோதான் அந்த பொண்ணு சிரிச்சிரும். ஏய், நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லட்டுமா? ஆ, நம்ம லவ் பண்ண கதை, நீ பண்ண அடாவடி எல்லாத்தையும் சொல்லட்டுமா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ ஒரி பண்ணிக்காத. சரிடா, நாளைக்கு ஷூட்டிங் வேற இருக்கு, நான் தூங்குறேன். டேய் கண்ணு, ராஜா அப்பாவுக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, அப்பா தூங்க போறேன், நீ அம்மா கூட போய் சமத்தா நல்ல பிள்ளையா தூங்கிடுறியா, தூங்கிடுறியா? சரி பாய், நீங்க தூங்குங்க. டேய் சிங்கம், பாய். முன்னாடி ஹீரோவோட டைரக்டர் சூப்பரா நடிக்கிறாரு. கண்ணையும் கவனிச்சு அப்படியே அங்கே போயிடுறாரு. இது பெரும் கற்பனை கதை இல்ல மேடம், வாழ்க்கை, நீங்க வாழ்ந்த வாழ்க்கை. நீ வந்து, நீ வந்து எனக்குள்ள இருக்க, நீ என் உயிரோட ஒன்னா கலந்துட்ட, உன்னை என்கிட்ட இருந்து தனியா பிரிச்சு எடுக்கிறதுங்கிறது வந்து அது நடக்காது. ஆமா, இப்ப கூட அந்த காதல் ஞாபகம் இருக்குமா? நல்லா இருக்குத நீ கேக்குறது, இல்லாமே கண்ணில் கிளசரியும் போடாம தண்ணி வருது. உங்களை பார்க்கவே எனக்கு பொறாமையா இருக்கு மேடம். எப்படி காதலிச்சிருக்காரு, அணு அணுவா காதல ரசிச்சு காதலிச்சிருக்காரு. தேவிமா வா சாப்பிடலாம். வேண்டாமா. அப்பவே பசிக்குதுன்னு சொன்னியே, வத்தல் பொரிச்சிருக்கேன், கொஞ்சோண்டு சாப்பிடலாம் வா.
இல்லை எனக்கு வேண்டாம். சரி கொஞ்சோண்டு போட்டு நானே கலந்து ஊட்டி விடவா? வேண்டான்னு சொல்றேன்லம்மா. சரி குழந்தைய கொடு, தூங்க வைக்கிறேன். இந்த படத்துடைய கதை வந்து உண்மையாவே டைரக்டருடைய பழைய காலத்து காதல் கதை தான். ஆனா அந்த காதல் கதையில வர்ற அந்த தெய்வீக காதலி தேவி இல்ல அப்படிங்கறத அந்த பொண்ணுக்கு எப்படியாவது கன்வே பண்ணிடுறேன். என்ன ராஜேஷ் நிக்கிற மலதி, சரியா பெர்ஃபார்ம் பண்ண. சரி ஓகே, எப்போ இந்தியாவுக்கு வர அதை சொல்லு. அப்படியா? இங்க பாரு, இங்க லேண்ட் ஆயிட்டு எனக்கு ஏர்போர்ட்ல இருந்து போன் பண்ணு. ஹலோ, கூப்பிடுறா. நான் தானே கண்டுக்காம போனோம், இவேதுக்கு கண்டுக்காம போற? ஒருவேளை பார்க்கலையோ? மலதி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? என் மேல ஏதோ கோவமா? உன் மேல நான் ஏன் கோவப்படணும்? அப்ப ஏன் பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? சாரி ராஜேஷ், நம்ம யதார்த்தமா மீட் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா பேச போய் அதை வேற யாராவது பார்த்துட்டு பாரதி கிட்டயோ இல்ல சந்தோஷ் மாமா கிட்டயோ இல்ல என் வீட்லயோ சொல்ல போக எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன்? அதான் பாத்தும் பார்க்காத மாதிரி போறேன். நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா ஏதோ மூணாவது மனுஷன பாக்குற மாதிரி பாத்துட்டு போறியா? சத்தியமா எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல, உன்னை இன்சல்ட் பண்ணனும் ஆசையும் இல்ல. சாரி வரட்டா மலதி. எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு ஏதோ சொன்னியே? இல்ல அது ஒண்ணு இல்ல nothing. மாலதி திருடன் சொல்றான பாரு. ராஜேஷ், ராமண்ணாவோட தங்கச்சி மல்லிகா சூப்பர், யூ ஆர் லக்கி. தெரியுமா? சாரி மாலதி. எதுக்கு? இல்ல நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சீரியஸா தான் ட்ரை பண்ணேன், ஆனா இப்படிலாம். ராஜேஷ், டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். என்னால புரிஞ்சுக்க முடியும், ஐ எம் நாட் சைல்ட். எனக்கு வருத்தம் இல்ல. நீ எப்படி ஃபேமிலிக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைச்சோ அப்படித்தான் நானும் ஃபேமிலிக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியல, இதுதான் உண்மை. எனக்கு கோபமும் இல்ல வருத்தமும் இல்ல. நீ கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம், ஓகே? தேங்க்ஸ் மாலதி, ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, மல்லிகா எப்படி? ஷீஸ் நைஸ் கேர்ள், உனக்கு பிடிச்சிருக்கா? பேசுனியா? அது திடீர்னு சொன்னாங்களா? உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு நான் சரியா கூட பார்க்கல. அதுவும் எல்லாரும் வேற அங்க இருந்தாங்க. நான் நல்லா பார்த்தேன், பேசுன நைஸ் கேர்ள். ராஜேஷ், ரியலி யூ ஆர் லக்கி. மலதி பேசுனியா? என்னை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இது வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எம் பின்னாடி அலைஞ்சிட்டு இப்ப அவ பேரை சொன்னதும் எப்படி வெக்கப்படுறான் பாரு மானங்கிட்ட. மலதி,
சாரி, உங்கள் ரெண்டு பேரையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு யோசிச்சு பார்த்தேன். உண்மையிலேயே சூப்பர் ஜோடி. மல்லிகா என்னை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? லண்டனில் படித்த நீயே பொண்ணு மாதிரி வைக்கப்படுற. பாவம், அவள் கிராமத்து பொண்ணு, எப்படி வைக்கப்படாமல் சொல்லுவா? ஆனாலும் ஆனாலும் உன் பேரை சொன்னதும் அவ முகம் அப்படியே ரெட் ஆயிடுச்சு. ஏன் லூசு? வெக்கம்தான். ஓ, வெக்கமா? வெக்கப்பட்டாங்களா? டேய், நீயும் தான் அசிங்கமே வெக்கமே இல்லாமல் வெக்கப்படுற. மலதி நிஜமா மளிகை வைக்கப்பட்டாங்களா? இங்க பார், அசடு வழியற ராஜேஷ், நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு, அவசரப்படுறாத. என்ன, பொறுமையா இருப்பியா? இங்க பாரு, நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் அலையில. நான் அலையறனே. போதும், விட்டா நாள் முழுவதும் வைக்கப்படுவ போல இருக்கே. என்ன, பெஸ்ட் ஆஃப் லக்னு சொன்னேன். பாய் ராஜேஷ். இவர் ரொம்ப கிளியராக தானே இருக்கா? அப்புறம் எதுக்கு அண்ணனும் அண்ணியும்? ஷீ இஸ் எ ப்ராக்டிக்கல் கேர்ள். இப்படிதான் முதல்ல யோசிப்பேன், அப்புறம் கன்ஃபியூஸ் ஆவேன், கடைசியா என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். எவ்ரி ஆக்ஷன் இஸ் ரியாக்ஷன். ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்லாம் கரெக்டா இருக்கா பாத்தியா? செக் பண்ணியாச்சு சார். எல்லாம் செக் பண்ணியாச்சு? செக் பண்ணியாச்சு, கரெக்டா இருக்கு சார். சரி, ராம் எங்க? ராம் சார் இங்க தான். தோ அங்க இருக்க சார். ராம், ஆ பை. என்ன மச்சி? சரி ரமேஷ், நீ போ. சரி சார். ஒரு விஷயம் நினைச்சேன், நீ ஹீரோயின் போய் இந்த கதை வந்து டைரக்டரோட லைஃப்ல உண்மையா நடந்ததுதான், ஆனா இந்த கதையில வர காதலி கேரக்டர் டைரக்டருடைய வைஃப் தேவி இல்லன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எதுக்கு மச்சான் அவங்க கிட்ட சொல்லிட்டு? அந்த கொடுமை ஏண்டா கேக்குறேன். தேவி ஷூட்டிங் பார்க்கறதுக்கு இங்கே வந்திருந்தா இல்லையா? இந்த ஹீரோயின் நேராக தேவி கிட்ட போய், நீங்களும் டைரக்டரும் காதலிச்ச கதையை தான் படமாக எடுக்கிறீங்களா? உண்மையிலேயே சூப்பர் லவ் ஸ்டோரி, இந்த மாதிரி இந்த உலகத்தில் யாருமே காதலிச்சிருக்க முடியாது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி வச்சிட்டா. அவ்வளோதான், தேவி அப்செட்டு. வீட்டுக்கு வந்தோன்னு என் கிட்ட இதை பற்றி பேசினாலா? நான் சீரியஸ்னஸ் தெரியாமல் கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டேன் தேவியை, அவர் மாதிரி ஆகிட்டேன். அப்புறம் நான் ஒரு வழியாக பேசி சமாளிச்சேன்னு வச்சுக்க, இப்போதைக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. பட் மறுபடியும் நாளைக்கு தேவி இங்கே வந்து இந்த ஹீரோயின் போய் எதையாவது பேசி திரும்பவும் பிரச்சனை எதுக்கு வரணும்? அதுக்காக தான் சொல்கிறேன், நீ இந்த ஹீரோயின்ட்ட போய் தெளிவாக சொல்லு, தேவிக்கிட்ட இந்த பற்றியெல்லாம் இன்னொரு தடவை பேச வேண்டாம், இந்த சாப்டரையே ஓப்பன் பண்ண வேண்டாங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லிடு. சரி மச்சான், இவ்வளோ தானே மேட்ரு? அவ்வளோ தானா? நான் பார்த்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகும் ஷூட்டிங் கவனி. சரி, நான் சொல்லிடுறேன். நாராயணன் கொஞ்சம் வாங்க. எதுக்கு இந்த போட்டோஸ் வச்சு பார்த்துச்சு என்ன மேடம்? ஷூட்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம படத்தோட கதை ரொம்ப சூப்பர், நம்ம படம் கன்ஃபார்மா ஹிட் தான். ரொம்ப சந்தோஷம் மேடம், உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். அப்புறம் மேடம், நம்ம படத்தோட கதை வந்து கதிர் லைஃப்ல நடந்தது தான், ஆனாலும் இது கதிர் தேவி லவ் பண்ண கதை கிடையாது, அது வேற பொண்ணு. அப்போ சாரும் லவ் ஃபெயிலியரா? சாரும்னா? சார் தான் லவ் ஃபெயிலியரு. ராம் சார், நானும் லவ் ஃபெயிலியர் தான். அந்த அந்த வலி ரொம்ப கொடுமையானதுங்க. உங்களுக்கு புரியாது, அது சாதாரண வலி இல்லை, தாங்க முடியாது.
இந்த காதல் கதை பத்திலாம் தேவி கிட்ட பேசாதீங்க. அதுக்கு தான் இத உங்ககிட்ட சொன்னேன். முயற்சி பண்ற முயற்சிலாம் இல்ல, பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுதான். என்னாச்சு மேடம், கண்ணில் எதுவும் தூசி விழுந்துருச்சா? அந்த அந்த வலி இன்னும் இருக்குங்க. சாகுற வரைக்கும் அந்த வலி என்னை விட்டு போகாது. மேடம் ஆ சாட் ரெடி. ஆ வர. நான் போறேன், வந்திருக்கேன் மேடம். என்ன இது, ஜாலியா பேச வேண்டிய சீன் கிளிசரினே போடிங்க? இது ஒண்ணும் கிளிசரினால இல்ல சார், ஒரிஜினல் கண்ணீர். நீங்களும் லவ் ஃபெயிலியர்னு தெரிஞ்சதும் நான் அப்படியே துடிச்சிட்டேன் சார். மனசு உள்ள வலிக்குது சார். ஐயோ, ராம் எங்க போயிட்டான்? ராம் வாடா. என்னாச்சு மச்சான், ஏதா பிரச்சனையா? என்ன அந்த பொண்ணு கிட்ட பேரடா சொன்ன? உண்மையே தான் சொன்னேன். என்னத்தை சொன்ன? இந்த பொண்ணு பாரு, ஐயோ மச்சான். ரமேஷ் சார். என்ன சார்? நீ நேர ஹீரோயின்ட்ட போய் சார், இது ஜாலியான சீன், நீங்க சிரிச்சிட்டு நடிக்கணும், கண்ணை துடிச்சிட்டு வாங்கன்னு போய் சொல்ல போ. ஓகே சார். மேடம் வராதீங்க மேடம், சார் டென்ஷன் ஆகிற. ரமேஷ், நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? இல்ல மேடம். அப்போ உங்களால என்னோட வலிய புரிஞ்சுக்க முடியாது. எனக்குள்ள ஏற்பட்ட வலி கண்ணீரா கரைஞ்சு வருது ரமேஷ். சார் என்னையா, அவங்களுக்கு ஏற்பட்ட வலி கண்ணில் கண்ணீரா வருதான் சார். என்னடா இது, டார்ச்சரா இருக்கு. இப்படி எல்லாம் இடைஞ்சலாம் பண்ண முடியும். நீ தள்ளுப்பா. நீங்கள் வேணா போய் ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரீங்களா? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரீங்களா? இல்லைங்க, நீங்கள் ஆழாதீங்க, கொஞ்ச நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. எப்படி சார் இப்படி தீராத வலியை தாங்கிக்கிட்டு உங்களால எப்படி இப்படி இருக்க முடியுது? அது அது தம்பி பாப்பா சார், அது ஒன்று ஒன்று அது வந்து அது லைட்டு ஃபேட் ஆயிடுச்சு, ஃபேட் ஆயிடுச்சுடா. அதான் நீங்கள் போங்க, நீங்கள் மேக்கப் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க, நம்ம இந்த சீனை பொறுமையாக அப்புறம் எடுத்துக்கலாம். கொண்டு போப்போ தம்பி, கொண்டு போங்க. என்ன மச்சான் அது? என்னத்தை சொல்ல, எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. ஐயோ ஏய், இந்த சீன் எனக்கு எடுத்த மாதிரி தான். ஏன் அலறி மேடம்? என்னாச்சு மேடம்? சாந்தி அம்மா, அவரும் என்ன மாதிரியே லவ் ஃபெயிலியர். அவருக்குள்ள எவ்வளவு வலியும் வேதனையும் மறைச்சு வச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறாரு பாத்தீங்களா? அவர் அவரை பார்த்தாலே எனக்கு அழகியா வருது சாந்தி அம்மா. ஐ லவ் ஹிம், ஐ லவ் ஹிம், ஐ லவ் ஹிம்னா? முடிவு பண்ணிட்டேன், என் வாழ்க்கை இனி அவரோட தான். காதல்ல தோல்வி அடைஞ்ச நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா எல்லா வழியும் மாறும். இது இது ஒரு புதுமையான காதல். நான் முடிவு பண்ணிட்டேன். I love him, I love him.